ஏசாயா 26 அதிகாரம் 20-21 வாசிக்க கேட்போம். என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலோசனை தம்முடைய ஜனத்தை காப்பாற்றும்படியாய் தம்முடைய கோபம், தாம் ஜனங்களை நியாயம் விசாரிக்க புறப்படுதல் அது உண்டாவதற்கு முன்பதாக தம்முடைய ஜனத்திற்கு விசேஷமான ஒரு ரகசிய செய்தி அனுப்புகிறார். அது என்ன? என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீ ஒழித்துக்கொள். என் ஜனமே, நீ உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு உன்னை தாழ்த்தி சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். அவிதமே ஒழித்துக் கொள்ளுவாயானால் நான் உன்னை தண்டிக்கவோ உனக்கு தீமை செய்யவோ மாட்டேன். ஆனால் பூமியை விசாரிக்கும்படி நான் புறப்பட்டு வரப்போகிறேன், நான் கடந்து போக போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வசனத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து கொண்டிருந்த பொழுது எகிப்தியருக்கு மற்றும் இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய ஒரு டகஃபார் இருந்து கொண்டே இருந்தது. இஸ்ரவேலரை ஆராதனை செய்ய அனுப்பிவிட கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுதும் எகிப்தின் ராஜா அவர்களை போகவிட்டாதிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வேளை வந்தது. ஒரு நாள் யாத்திராகமம் 12:1-12 வாசித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை, ஆண் ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இன்று அதை சரியாய ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளிலே பஸ்காவாக நீங்கள் அடித்து உங்கள் வீட்டிற்குள் பிரவேசித்து உங்கள் அறையை கட்டிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பாதரட்சையை தொடுத்து கொண்டு உங்கள் கையிலே உங்கள் தடியை பிடித்து கொண்டு தீவிரமாய் புசிப்பீர்களாக. உன் அறை வீட்டிற்குள் பிரவேசி, நீ அடிக்கிற அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை உன்னுடைய நிலைக்கால்கள் இரண்டிலும் மேற்சட்டத்திலும் பூசு. அப்பொழுது நீங்கள் அதை புசிக்கிற நாளில், அந்த நேரத்தில், இரவு நேரத்திலே நான் எகிப்தை விசாரிக்கும்படி புறப்படுவேன். எகிப்தின் மேல் என் நீதியை நான் செலுத்துவேன். எகிப்தின் மேல் நான் விசாரணை நடத்தும்படி புறப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்று மனுஷர்களாகிலும் மிருகங்களாகிலும் முதல் ஆண் பிள்ளையும் மற்றும் முதல் ஜீவனும் எகிப்து தேசம் எங்கும் முழுவதுமாய் செத்து விழுந்தது. தேவன் நியாயம் விசாரிக்க நீதி செலுத்த புறப்பட்டார். இன்றைக்கும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாக சில எதிரிகள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். சில மனுஷ வல்லமைகள் எதிர்த்துக்கொண்டே இருக்கலாம். அல்லவிட்டால் உங்கள் எல்லைகளுக்கு விரோதமாய் பிசாசுகள் போராடி கொண்டே இருக்கலாம். கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், என் ஜனமே, சினம் கடந்து போக மட்டும் நீ உன் அறைகளுக்குள் பிரவேசித்து உன்னை தாழ்த்தி சற்றே நீ ஒழித்துக்கொள். உன்னை நீ வெளிப்படுத்தாதே. நீ பெரிய காரியங்கள் இப்பொழுது செய்யாதே. நீ அமைதலாயிரு. இதோ என் சினம் கடந்து போனதற்கு பிறகு உனக்கு விரோதமாய் நிற்கிற பிசாசுகள், அந்தகார வல்லமைகளானாலும் சரி, பூமியின் குடிகளை விசாரிக்கும்படி புறப்படுகிற நான் எல்லாவற்றின் மேலும் நான் நீதியை செலுத்துவேன். யாத்திராகமம் 12:12 அதுதான் கர்த்தர் நீதியை செலுத்த புறப்பட்ட நாள் குறித்ததான வசனம். பிரசங்கி 3:15 சொல்லுகிறது, முன்னே நடந்தது போல இந்நாட்களிலும் நடக்கிறது, இந்நாட்களில் நடந்தது போல முன்னாட்களிலும் நடக்கிறது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பிரசங்கி 3:15 நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். ஆகவே அவர் விசாரணை செய்ய புறப்பட்டால் அவருடைய கோபம் புறப்படும் பொழுது, அவர் புறப்படும் பொழுது அவருடைய கோபம் அவருக்கு முன்னே புறப்படும். எப்பொழுதும் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக நம் பேரில் இருக்கிற கோபத்தை நீக்க விரும்புகிறார். நம்மை குறித்து ஒரு சில நேரங்களில் கோபம் கொண்டிருப்பாரானால் அந்த கோபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் யாரை ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும் அவருடைய கோபம் முதலாவது அவர் நீக்குவார்.
அப்படியானால் அவருடைய கோபம் நம்மை அறியாமல் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கலாம், நமக்கு விரோதமாய் புகைந்து கொண்டிருக்கலாம். அந்த சினம் கடந்து போகும் மட்டும் நாம் அமைதலாய் தேவ சமூகத்திலே போய் தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக அமைதியாக இருந்து நாம் செல்வோமானால் அதன் பின்பு கர்த்தருடைய விசாரிக்கும் வல்லமை அப்படியே புறப்படும், பூமி எங்கும் புறப்படும், நம் எல்லைகள் எல்லாம் சமாதானமுள்ளதாய் அந்நாட்களிலே இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.